மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். கடந்த ஒரு சில நாட்களாக வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் புது ஆஃபீஸ் பேரஸ் புது பாடி வந்து நியமிச்சிருக்கலாம். எல்லோரும் உட்காந்து இண்டஸ்ட்ரி சார்ந்த பிரச்சனைகள் எப்படி இதெல்லாம் தீர்க்கலாம், ஏன்னா அது வந்து ஒரு ஒரு குடும்பம், ஒரு ப்ரொடியூசர் ஆகட்டும், ஒரு நடிகர் நடிகை ஆகட்டும், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகட்டும், ஒரு திரையரங்கு உரிமையாக குடும்பம் சார்ந்த நண்பர்கள் வந்து எல்லோருக்கும் தெரியும், இட்ஸ் ஈட்டிங் இன் டு த ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. நாட் இந்த வருடம் மட்டும் இல்லை, 2017 மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வந்து இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக ஏற்பட்டிருக்கு. முறையாக வரக்கூடிய வருமானம் ஒரு தயாரிப்பாளருக்கு வந்து வராமல் இருக்கிற ஒரு தடை வந்து இந்த பைரசி சார்ந்த விஷயங்கள். இந்த பைரசி வந்து ஆன்லைன்னு சொல்லுவோம், இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஆம்னி பஸ்லேயும் பஸ் சர்வீஸ்லேயும் டிவிடி திருட்டு டிவிடி போடப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் வந்து கேபிள் டிவியில் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கேபிள் சேனல்ஸில் வந்து இல்லீகலாக வந்து படமும் சரி படம் சார்ந்த காட்சிகளும் சரி வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது போக வந்து திருட்டு டிவிடி எல்லா பக்கமும் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எங்கெல்லாம் விற்கப்படுதுன்னு. எல்லா இடத்துலையும் வந்து அவங்களோட சேல்ஸ் அவங்களோட விற்பனை அவங்களோட வருமானம் தான் அதிகரித்து போயிட்டு இருக்கு தவிர தயாரிப்பாளர் நிலைமை வந்து ரொம்ப தரைக்குறமாக இருந்துட்டு இருக்கு மேற்கொண்டு இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பைரசி வரப்போகிற ஜிஎஸ்டி அந்த சார்ந்த விஷயமும் சரி இது எல்லாமே வந்து சேர்ந்து என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம்ட்டு இன்னைக்கு ஒரு மீட்டிங் வச்சோம் திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் சார்ந்த அண்ணாமலையும் பன்னீர்செல்வம் சாரும் இன்னைக்கு கலந்துட்டோம். ஒரு மீட்டிங்கில் நிறைய விஷயங்கள் பேசணும். வி கேம் டு கன்க்ளூஷன். இது என்னென்னா ஒரு ஃபைனல் ரெப்ரசன்டேஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சில கோரிக்கைகள் வச்சு மறுபடியும் ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், மறுபடியும் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்க போகிறோம். இதில் வந்து டிக்கெட்டிங் சார்ந்த விஷயங்களும் சரி அதோட பிரச்சனைகளும் சரி டிக்கெட் ரேட்ஸும் சரி, ஏன்னா கிட்டத்தட்ட 2006 அப்புறம் டிக்கெட்டிங் சார்ந்த ஒரு ஒரு அப்ரைசர் ஆகட்டும் அதோட அது முறையப்படுத்துறதாகட்டும் எதுவுமே முறையாக கிடைக்கவில்லை. ஸோ அந்த அதுக்கான விஷயங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மனு கொடுத்து அது போக வந்து இன்றைக்கி வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்களோட தியேட்டர்ஸ் வந்து நிறைய சின்ன தியேட்டர்ஸ் வந்து கட்டியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன தியேட்டர்ஸ் திறந்தால் வந்து இன்னொரு ரிலீஃபாக இருக்கும் ஆடியன்ஸுக்கு, சின்ன படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கும் சரி மேற்கொண்டு நிறைய ஸ்க்ரீன்ஸ் வரும்போது டெஃபினட்டாக வந்து நிறைய படங்கள் தயாரிக்கிறாங்க, நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த நெரிசல் இல்லாமல் எல்லா படங்களுக்கும் ஒரு விண்டோ எல்லா படங்களுக்கும் ஒரு ஒரு அகாமடேஷன் கிடைக்கிற மாதிரி சின்ன ஸ்க்ரீன்ஸ் வந்து ஃபார்முலேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமும் சரி பைரசி சார்ந்த விஷயமும் சரி ஏன்னா ரொம்ப வந்து நூலாயிட்டோம் தயாரிப்பாளர்கள். ஸோ இது எல்லாமே அலசி வச்சு அலசி பார்த்து ஒரு ஒரு கோரிக்கை வந்து மறுபடியும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் முக்கியமாக வந்து பைரசி வந்து இன்டர்நெட் சர்வீஸ் போட ப்ரொவைடர்ஸ் வந்து இல்லீகல் டவுன்லோட்ஸ் மூலிமா வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க. எஸ் இல்லீகல் டவுன்லோட்ஸ் வந்து நடக்குது, வெள்ளிகள் ரிலீஸ்னால் சனி ஞாயிறுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 500,000 டவுன்லோட்ஸ் நடக்குது. அந்த டவுன்லோட்ஸ் நிறுத்துறதுக்கு வந்து கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் இல்லாமல் வந்து ஒரு பிரேக் த்ரூ கிடைக்காது. ஸோ பைரசி வந்து முழுமையாக வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கணும்னா நாட் ஜஸ்ட் த இண்டஸ்ட்ரி, டெஃபினெட்லி த இண்டஸ்ட்ரி ஷுட் நீட் த ஏபிள் சப்போர்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த பைரசி சார்ந்த விஷயம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் வந்து ஒரு ஒரு கோரிக்கை ஒரு மனு கொடுத்துருக்கோம். இது ரெண்டும் வந்து முறையாக வந்து கொடுக்கப்பட்டு ஒரு 30 days டைம், இது வேறு வழி இல்லாமல் நாங்கள் சொல்ல வேண்டிய சூழ்நிலை, ஒரு 30 days டைம் நாங்கள் விருப்பி வெயிட்டிங், பட் வேறு வழி இல்லை. எதுவுமே நடக்கலன்னா மே 30 காலையிலேருந்து காலவரையற்ற வேலை நிறுத்தம்
என்ற ஒரு முடிவுக்கு வந்துடும். ஸோ வி வில் பி ஷட்டிங் டவுன் த இண்டஸ்ட்ரி ஆன் மே 30th மார்னிங். எந்த தியேட்டரிலும் எந்த படமும் வந்து ரிலீஸ் ஆகாது, எந்த படமும் ஓடாது, எந்த படப்பிடிப்பும் நடக்காதுன்ற ஒரு முடிவுக்கு வந்து தயாரிப்பாளர் சங்கமும் சரி, தியேட்டர் அசோசியேஷனும் சரி, மற்ற அமைப்புகளும் எல்லாரும் சேர்ந்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். ஸோ மே 30th வரைக்கும் வி வில் பி ஹோப்பிங் தட் சம்திங் குட் வில் ஹேப்பன் டு திஸ் இண்டஸ்ட்ரி. ஒரு ரிலீஃப் வேணும். ஏன்னா ஒரு சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து மானியம் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமாக வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. பல தயாரிப்பாளர்கள் அதில் பல தயாரிப்பாளர்கள் வந்து நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரே விஷயம் வந்து அந்த மானியம். அது போக ஸ்டேட் அவார்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸாக நடக்கலை. ஸோ அதுவும் அது ஒரு ஊக்கமாக இருக்கும், ஒரு ரெக்கக்னிஷனாக இருக்கும், ஒரு ரெக்கக்னிஷனாக இருக்கும், ஒரு ஊக்கமாக இருக்கும் கலைஞர்களுக்கு, நடிகர்களுக்கு, நடிகைகளுக்கு, டெக்னீஷியன்ஸ்க்கு. ஸோ எல்லாமே வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்ட இந்த அமைப்பு வந்து வேறு வழி இல்லாமல் இன்டர்நெட் ஸ்ட்ரைக் வந்து மே 30th நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ மே 30th இட் வில் பி ஷட் டவுன் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. அண்ட் அண்டில் அன்லெஸ் இந்த விஷயங்கள்லாம் சரி கட்டுற வரைக்கும் எங்களால் வந்து மறுபடி படம் எடுக்கிறதுக்கான ஒரு ரீசனோ அதுக்கான ஒரு சொல்யூஷனோ இல்லாமல் வந்து வேலை வாய்ப்பு வேலைகளை வந்து மறுபடியும் தொடங்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ இதுதான் வந்து அறிவிக்கணுன்றதுக்காக தான் உங்ககிட்ட ஒரு ப்ரெஸ் ரிலீஸாக வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்திய அரசுக்கு என்ன கோரிக்கைகள் கொடுத்துருக்கோம், மாநில அரசுக்கு என்ன கோரிக்கைகள் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு எப்போவுமே நம்புகிறோம். ஏன்னா அரசாங்கத்தை வந்து நாங்கள் என்றைக்குமே வந்து ஒரு நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கை வந்து எல்லா துறையை சார்ந்தவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி சினிமா துறையை சார்ந்தவங்க நாங்கள் மிக பெரிய அளவில் எதிர்பார்ப்போட நாங்கள் காத்துட்டு இருக்கோம். இல்லாவிட்டால் நாங்கள் வந்து வேறு வழி இல்லை. அதே நான் சொன்ன மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி விஷயம் மே 30th இன்டெஃபினிட்லி. மத்திய அரசுக்கு இந்த கோரிக்கை என்னன்னா வந்து எங்களை போட இந்த சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அந்த லீஸ் ஸ்லாப்ல இடம் பெற்றால் ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல தேர் இஸ் எ பெர்சன்டேஜ் ஸ்லாப், சோ 5% 12% அந்த மாதிரி. ஸோ லீஸ்ட் ஸ்லாப்ல வந்து ரீஜனல் சினிமா வந்து அலோகேட் பண்ணால் அது நல்லா இருக்கும்ன்றது ஒரு விஷயம். ரெண்டாவது இந்த பைரசி சார்ந்த ஒரு விஷயம் வந்து இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த பான் சைட்ஸ் அடல்ட் சைட்ஸ் எப்படி பேன் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த இல்லீகல் வெப்சைட்ஸை வந்து மத்திய அரசு வந்து பேன் பண்ணணுன்றது எங்களோட விண்ணப்பம். நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடியே ரெப்ரஸன்டேஷன் பண்ணோம். ரீசெண்டாக கூட வெங்கையா நாயுடு வந்து வரும்போது அவருக்கும் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்தோம். ஸோ மறுபடியும் ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கும். ஸோ தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பிகாஸ் லாட் ஆஃப் இல்லீகல் டவுன்லோட்ஸ் நடக்குது. ஸோ அண்ட் மூணாவது முக்கியமான கோரிக்கை என்னென்னா வி ஆல் ஆர் ரெடி டு பிரிங் இன் டிரான்ஸ்பெரன்சி இன் டு த கலெக்ஷன்ஸ். ஸோ கலெக்ஷன்ஸில் டிரான்ஸ்பெரன்சி வரும்போது இந்த இண்டஸ்ட்ரி வந்து வில் பி அ கம்ப்ளீட் 100% லெஜிட்டிமேட் இண்டஸ்ட்ரி. ஸோ வி நீட் இண்டஸ்ட்ரி ரெகக்னிஷன். இண்டஸ்ட்ரி ரெகக்னிஷன் இல்லாமல் இருந்துட்டு இருக்கு. அந்த இண்டஸ்ட்ரி ஸ்டேட்டஸ் இல்லாமல் இந்த தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இஸ் வெயிட்டிங் ஃபார் அ லாங் டைம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி ஸ்டேட்டஸ் வழங்கப்படணுன்றது ஒரு முக்கியமான கோரிக்கையாக மத்திய அரசு வச்சுருக்கோம். அட்மிஷன் ஆஃப் தியேட்டர்ஸ் ஏன்னா 2006 அப்புறம் தேர் ஹஸ் பின் நோ சேஞ்ச் இன் த ரேட் ஆஃப் அட்மிஷன். ஸோ அவங்களோட கோரிக்கைகளும் வந்து நியாயமாக பட்டுச்சு அவங்க சொன்ன விஷயம். ஸோ குரூப் ஒரு ஒட்டுமொத்த ஒரு குடும்பமாக வந்து அது வந்து முறையாக வந்து தேர் இஸ் அ ஸ்லாப் ரேட் ரிக்வெஸ்ட். இது ஒரு ரிக்வெஸ்ட், இது கட்டளையாக நாங்கள் போடலாம். இது ஒரு ரெக்வசிஷன். ஏன்னா இந்த மாதிரி இருந்தால் இண்டஸ்ட்ரி தியேட்டர் ஓனர்ஸ் வந்து நல்லா இருப்பாங்க. வி டோன்ட் புட் டூ மச் பேர்டன் ஆன் த ஆடியன்ஸ். அட் த சேம் டைம் எல்லோரும் வந்து அதுக்கு அது அந்த செயின் ஆஃப் ரியாக்ஷன் வந்து எல்லாருக்கும் வந்து அது அது அதுக்கான நன்மைகள் தான் போய் சேர்ந்த தவிர அதனால யாருக்கும் பாதிப்பு ஏற்படாது. ஸோ அந்த வகையில் வெங்கிவன ரெப்ரஸன்டேஷன் எங்களுக்கு வந்து அதுவும் ரெப்ரஸன்டேஷன் வச்சு இப்போ அம்மா தியேட்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 தியேட்டர் வந்து ரெடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அது திறந்தால் டெஃபினட்டாக வந்து சின்ன படங்களுக்கும் ஒரு 120 சீட்டர் இப்போ ஒரு ஒரு தியேட்டர் இருந்தால்
மேற்கொண்டு இப்போ ஒரு கிளஸ்டர் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஒரே ஒரு வாரம் வெள்ளிக்கிழமை வந்து 6 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 6 படத்துக்கு தியேட்டர்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி சின்ன தியேட்டர்ஸ் வந்து எங்கேயாவது அகாமடேஷன் இருக்கும்போது இட் கேன் ஃபெசிலிட்டேட் அனதர் ஸ்மால் ஃபிலிம் ரிலீஸ். கான்செப்ட்ல சொல்றாங்க புது ஸ்மால் தியேட்டர்ஸ் தொடங்குறதுக்கு லைசன்ஸ் தந்தாங்கன்னா சினிமா வந்து இன்னைக்கு கலெக்ஷன் கூடுங்கிறது. லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் பெர்மிஷன்ஸ் சிம்பிள் ஆகி ரிலேஷன்ஸ் சிங்கிள் விண்டோ பெர்மிஷன் மாதிரி பண்ணி தரணும்னு சொல்லிட்டாங்க. அந்த ரெப்ரசன்டேஷன் தான் இப்ப டிமாண்ட் பண்றோம். கேட்டுட்டு தான் இருந்தாங்க, தெரியாத உரிமையாளர்கள் வந்து தனியா கேட்டுட்டு அவங்க நாங்க ஜாயிண்டா ரெப்ரசன்ட் எப்படி ரிமூவ் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்ப நாங்க